சார் வணக்கம் சார். அம்மா சொல்லுங்கம்மா. ஜினு பேசணும்னு சொன்னா சார். ஆ கொடுங்கம்மா. சைனிக் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி வந்தாருங்களா சார்? ஜினு சொல்லுப்பா, எப்படி எழுதுன? எப்படி எக்ஸாம் எழுதிருக்க சைனிக் எக்ஸாம்? நல்லா எழுதிருக்கேன் சார். இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியா கொடுத்திருந்தாங்க. இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ஈஸியா கொடுத்திருந்தாங்களா? அப்ப அந்த டீச்சர் ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க அப்படிதானே? எஸ் சார். ரைட். வேற எப்படி என்னென்ன சப்ஜெக்ட் எப்படி எப்படி எழுதுற? கொஞ்சம் பேசும்போதுமா? கண்டிப்பா நல்லா ஈஸியா இருக்குமா? ரைட் ரைட். நீங்க என்ன சொல்றீங்க என்சிஏவோட பயிற்சியை பத்தி சொல்லுங்க, மத்தவங்களுக்கு தகவலாவே கொடுத்துருவோம். என்சிஏல நீங்க சைனிக் சேர்ந்தீங்களா, எப்படி இருக்கு உங்களுக்கு எக்ஸாம் எழுதிருக்கீங்க? நான் உண்மையிலேயே சொல்றேன் சார், எனக்கு 2 மந்த்ஸ்லயே இவ்வளவு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு சார். ஓகே. 1 இயர் படிச்சவங்க எல்லாம் சூப்பரா படிக்கலாம் சார். சூப்பரா படிக்கலாம். 2 மந்த் படிச்சதே உங்களுக்கு இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. முடிக்கிற அளவுக்கு அவங்க படிக்கலாம். கண்டிப்பா வந்து ஸ்டேட் லெவல் ரேங்க் வாங்குறாங்க, படிக்க வச்சிருவோம் சரிங்களா? இப்ப எக்ஸாம் எழுதி முடிச்சீங்க, ரிசல்ட் பத்தி கவலைப்படாதீங்க. ரிசல்ட் பிளஸோ மைனஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் கவலைப்படாதீங்க. பட் உங்களுக்கு இந்த வயசுல என்னன்னா, இந்த 6வது 5வது படிக்கும் போது என்ட்ரன்ஸ் எழுதிருக்கீங்க, அதுல இந்த அளவுக்கு பாசிட்டிவா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அட்டன் பண்ணி இந்த அளவுக்கு நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க ரைட்டா? அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ரிசல்ட் வந்துருச்சுன்னா சந்தோஷம், இல்ல அப்படின்னா அடுத்தது 9th ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு ரைட்டா? அப்ப அதுல நீங்க இன்னும் எப்படி போய் எழுதலாம் சொல்லுங்க பாப்போம். 9th வரும்போது நீங்க எப்படி இருப்பீங்க? 7th 8th 3 வருஷம் உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்தா என்சிஏல நீங்க எப்படி எழுதுவீங்க சார்? அது வந்து நான் நேஷனல் லெவல்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா நேஷனல் லெவல்ல ஸ்கோர் பண்ணலாம் சார். நேஷனல் லெவல்ல ஸ்கோர் பண்ணலாம், அந்த நம்பிக்கை வந்து தெரியுங்களா? அதுக்கே உங்களை பாராட்டணும் ரைட்டா? அதனால இப்ப நீங்க எக்ஸாம் எழுதிங்க, அது ரிசல்ட் பத்தி கவலைப்படாதீங்க, ரிசல்ட் வரும்போது பாத்துப்போம் சரியா? க்வெஸ்சன் போட்டோ புடிச்சு அனுப்புங்க, நான் டீச்சர்ஸ் அனுப்பி கீ போட சொல்றேன். நீங்க 4 as usual கிளாஸ்க்கு வந்துருங்க அவ்வளவுதான். நம்ம டார்கெட் அடுத்தது உங்க டெவலப் பண்ணிக்கிறீங்க, உங்க பவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறீங்க. ஓகே சார். ரைட் ரைட். மகிழ்ச்சியா தங்கச்சியும் கவனிச்சுட்டு என் கூடவே என் தங்கச்சியும் அதே மாதிரி உப்பு உச்சு பிரஷ் பண்ணி காலமே இருந்து சாப்பிடுவோம். ரைட்டா? காலையில 2 hours 1 hour யோகா, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கிளாஸ், ஈவினிங் 1 hour கிளாஸ், அதுக்கப்புறம் உங்க ஸ்கூல் ரொம்ப ஃப்ரீயா படிங்க ரைட்டா? அந்த 2 மாசம் நீங்க ரொம்ப சிரமப்பட்டீங்க, பட் அதோட ரிசல்ட் இன்னைக்கு நல்லாவே இருக்கு சரியா? சைனிக் என்ட்ரன்ஸ் இன்னைக்கு எழுதிட்டு இவ்வளவு பாசிட்டிவா நம்பிக்கையா பேசுறீங்க, 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தா நேஷனல் லெவல்ல வரும்னு சொல்றீங்க, ஒரு 5th படிக்கிற புள்ள, இந்த நம்பிக்கை தான் எல்லாருக்கும் வேணும் ரைட்டா? ரைட். ஆல் தி பெஸ்ட். இனி நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்றோம். இப்ப தெரிஞ்சிச்சா காம்படிஷன் எக்ஸாம் எப்படிதான் கேட்பான்னு தெரிஞ்சிச்சா? எஸ் சார். அப்ப அந்த பேட்டர்ல தான் யூபிஎஸ்சி வரைக்கும் கேட்க போறாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரைக்கும் சரியா? ஓகே சார். அப்ப நீங்க என்ன பண்ணனும்னா, அஸ் எ ஸ்டூடண்டா ஒவ்வொரு வருஷமும் உங்க ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணிட்டே வாங்க. ஸ்ட்ராங் பண்ண நீங்க டிகிரி முடிச்சு வெளியே வரும்போது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்துடலாம். எஸ் சார். ஓகேவா? ஓகே சார். ரைட். அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருங்க, 5th இருந்து அப்படியே போயிட்டே இருங்க டிகிரி வந்து. ஓகே சார். ரைட். ஆல் தி பெஸ்ட். பா அம்மாட்ட கொடுங்க. ஆ ஓகே சார். அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா.
உங்களோட மெசேஜ் வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து என்கரேஜ்மெண்டா இருக்கும். ரெண்டு மாசத்துல எதிர்பாராத விதமா ரொம்ப 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 நல்ல கிளாஸ் அவன் அட்டன் பண்ணா நல்ல படிச்சிருக்கான் அவனும் எக்ஸாம் எழுதிட்டு நல்ல நம்பிக்கையா சொல்றான் சார். இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நான் உங்கள்ட்ட எதிர்பார்த்து நீங்க கரெக்டா கொடுத்துட்டீங்க சார். அது மாதிரி ரெண்டு மாசம் டைம் கொடுத்தீங்க. நம்ம மேக்ஸிமம் நிறைய டீச்சர்ஸ் கொடுத்தோம், சப்ஜெக்ட் வைஸ் நிறைய டீச்சர்ஸ் கொடுத்தோம். உங்க பையன் கோஆப்ரேட் பண்ணாப்ல எல்லாருமே கரெக்டா, நாங்களும் கவனிக்கிறனோ இல்லையோ அவங்க கரெக்டா கால் பண்ணி அவங்களாவே கூப்பிட்டு கூப்பிட்டு கிளாஸ் எடுத்தாங்க சார். அதுல ரொம்ப இது மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க சார் நிஜமா. ஒரே ஒரு குறை ரெண்டே மாசம் நம்மள்ட்ட இருந்ததுதான், ஒரு நாலு மாசம் இருந்துச்சு ரெண்டு மடங்கு கொண்டு வந்திருக்கலாம். ரொம்ப நல்லா வந்திருப்பான் சார் அவன், நம்பிக்கையா தான் சொல்றான் சார் அவன். இல்லமா ஃபிஃப்த்ல அவனுக்கு இந்த அளவுக்கு நம்பிக்கை வந்திருக்குன்னா இதை அப்படியே பூஸ்ட் பண்ணிட்டே வாங்க. அவன் சைனிங்க பாஸ் பண்றதோ இல்லையா அதை பத்தி கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்து யூபிஎஸ்சில வந்து சூப்பரா கொண்டு வரலாம் பேஸ் போட்டு. இந்த பாசிட்டிவ் தாட் அவனை விட்டு போக கூடாது. கிடையாது நம்பிக்கைமா ரெண்டே மாசத்துல இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரோம்னா அவன் யூபிஎஸ்சில ஈஸியா அடிக்க வைக்கலாம் உங்க பிள்ளைகளாம். உங்க வீட்டுல ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் கனெக்ட் பண்ணி வச்சீங்க இல்லம்மா ஓடிடும், நாட்கள் ஓடிடும், அஞ்சாவது படிக்கலாம். இப்ப என்ன சார் என்னன்னா நீங்க கிளாஸ் எடுக்கிறத தவிர அவன் வந்து ஒரு டைம் கூட அவன் பண்ணி பார்த்தது கூட நான் அந்த அளவுக்கு பாக்கவே இல்லை. அவன் ஃப்ரீயா தான் இருந்தான். இல்ல அந்த பிள்ளைங்கதான் மைண்ட்ல எல்லாம் அப்சர்வ் பண்ணி பதிவு வச்சிருப்பாங்க. சொல்றத அந்த டைம்ல கரெக்டா அப்சர்வ் பண்றான். இல்ல கற்பூரம் அப்படிதான் இருக்கும், சொன்னே பத்திப்பாங்க. அதனால நம்ம அப்ப தேர்னா கூட கிடைக்க மாட்டேன். எனக்குமா உங்க பிள்ளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தாட் வந்திருக்குமா. இன்னும் ஒரு 10 வருஷம் சரிங்களா, ஒரு 10 வருஷத்துல 11-12 வருஷத்துல உங்க வீட்டுல ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருப்பாங்க. ஒரே செல்ல ஒரே செல்ல ஸ்டாண்ட்ல போட்டு விட்டுருங்கம்மா. ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி ஆன் பண்ணி விட்டுருங்க. நல்ல ஒரு ஃபவுண்டேஷன்மா. ரெண்டு மாசத்துல உங்க குழந்தைக்கு இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவெல்லாம் 10 வருஷம் ட்ரைனிங் எடுத்துதான் எங்கேயா இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒரு பாத்துட்டு அவங்க என்கிட்ட கேட்டாங்க நீங்க எங்க கோச்சிங் போனீங்க. நான் சொல்லிருக்கேன் சார் அவங்க நம்ம குரூப்ல போட்டிருக்காங்க, உங்க நீங்க இந்த குரூப் வந்து எங்க குரூப்ல வந்திருக்கு. நான் முன்னாடியே போட்டிருக்காங்க சார் அவங்க எஸ்எஸ் நிறைய பேர் எங்க பசங்க அட்டன் பண்றாங்க போல எல்லாருமே நேரில் இருக்காங்க. அதிகமாகிட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிறப்பா எடுக்க வைக்கலாம்.
ஓகே சார், இதுல வந்து சமஸ்கிருதம் ஒரு சப்ஜெக்ட் கூட போட முடியுமா சார்? அல்லமா எல்லா சப்ஜெக்டுமே இப்ப நம்ம ஒரே ஒரு கான்செப்ட் பண்ண 1000, எனக்கு ஒரு வாரத்துக்கு பாத்தீங்கன்னா 500 பேர் வந்து பார்ட் டைம் ஜாப்க்கு அப்ளை பண்றாங்கம்மா. நம்ம ஒரு விளம்பரம் கொடுத்தா எல்லாருமே வந்துருவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், சமஸ்கிருதம், பிரெஞ்சு எல்லாமே எடுக்க சொன்னாமா. ஆமா சார், இந்த சமஸ்கிருதம் கண்டிப்பா இந்த 5 மொழி, அதுக்கப்புறம் கல்வெட்டு மொழியும் சொல்லி தரலாமா. காலை பொழுது ஃபுல்லா அதே மாதிரி தேவாரம் சொல்லி தர ஒரு வயசான தாத்தா இருக்காங்க, சங்கீதம் சொல்லி தரவும் இருக்காங்க. நமக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் அதிகமாயிடுச்சுன்னா சாலரி கொடுக்க முடியும். ஒவ்வொருத்தருமே கொண்டு போய் அட்வர்டைஸ் பண்றாங்க, அங்க ரெண்டு மூணு டைம் அந்த மாதிரி வந்தாங்க. நமக்கு விளம்பரம் உங்க மாதிரி கண்டிப்பா வந்துரும் சார். நீங்க குடுக்கற ஃபீட்பேக் தான் நமக்கு விளம்பரம். ஆமா கண்டிப்பா. நாளைக்கு ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் முடிஞ்சிச்சா சார்? ஏற்கனவே இருக்கு, நான் அது கொடுத்துறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பாத்துக்கலாம், क्वेश्चन கொடுத்துறேன், டவுட்ல நான் கிளியர் பண்றேன். இந்த மாதிரி அது வந்து சேஃப் அப்படினு சொல்லுங்க. இல்லமா உங்க பையன் வந்து மேபி ஐபிஎஸ் ஆனா அப்படினா அவங்களுக்கு நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா இருப்பீங்க. ஆமா கண்டிப்பா சார். ரைட்டுங்க, அது எப்படி ஒரு சந்தோஷம் நினைச்சு பாருங்க. கண்டிப்பா நடக்கும், சாத்தியம் இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க நீங்க எல்லாம் வந்து நேரம் இல்லாம குடும்பத்தையும் குழந்தையும் கவனிக்க முடியாம இருக்கீங்க. என்சிஏ போன்ற ஒரு அமைப்பு கிட்ட குடுத்துட்டீங்க அப்படின்னா ஆன்லைன்ல வீட்டுல இருந்தே அந்த குழந்தைங்க வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்ப படிக்க ஆரம்பிச்சிடலாம். படிக்க ஆரம்பிச்சிடலாம். தெரியல எங்க படிக்க வைக்கணும், பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கணும் தெரியல. நான் முதல்ல 4 மணிக்கு எழுந்திருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க. பண்ணுங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லா திறமைகளையும் இங்கே ஆரம்பிச்சிருவோமா. எல்லா நாலேஜும் இங்கே கொடுக்க ஆரம்பிச்சிருவோமா. உங்களுக்கு அந்த லால் லிங்க் அனுப்பிடுறோமா. ஓகே சார், தேங்க்யூ.